இன் அண்ட் அவுட் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்னு தெரிஞ்சுக்க கண்டிப்பா நீங்களாம் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். அக்டோபர் 4 வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் அனிமல் டே. அனிமல்ஸ்க்கெல்லாம் ஒரு டேவா? இதை யாருங்க செலிப்ரேட் பண்ணுவா? அனிமல்ஸ் தான் இதை பத்தி தெரியாதே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா இந்த நாள் வந்து விலங்குகள் கொண்டாடுறதுக்காக கிடையாதுங்க, விலங்குகளை நம்ம கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான். வேர்ல்ட் அனிமல் டேயோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல முக்கியமா சொல்ற பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, விலங்குகளோட நலன் மற்றும் பாதுகாப்பு பத்தின விஷயங்களை நிறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதன் மூலமா விலங்குகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த உலகம் மனுஷங்களுக்காக மட்டுமே படைக்கப்பட்டது இல்ல, கரெக்டு தானே? இந்த நாள் வந்து 1930s வந்துருச்சு, ஆனாலும் கூட நிறைய கண்ட்ரீஸ்க்கு இதை பத்தி இப்ப கூட தெரியாது. ஆனா யூகேல இந்த நாளை ரொம்பவே சிறப்பா நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ்லாம் நடத்தி செலிப்ரேட் பண்றாங்க. லாஸ்ட் இயர் கூட பாத்தீங்கன்னா 56 கண்ட்ரீஸ்க்கும் மேல 39 மில்லியன் மக்களுக்கும் மேல இதை பத்தின அவேர்னஸ் கொண்டு போய் சேர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. சரி, இதுக்கும் இன்னைக்கு டாபிக்கும் என்ன சம்பந்தம் அது தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வர பாருங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம் அண்ட் இங்க இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் நாளுக்கு நாள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது. அதே நேரத்துல சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்க முடியாத உயிரினங்கள் அழிஞ்சிட்டும் வருது. அந்த வரிசையில நமக்கு ரொம்ப பிடிச்ச யானைகளோட எவல்யூஷன் பத்தி தான் இந்த வீடியோ. கிரீக் லாங்குவேஜ்ல எலிஃபஸ்னா தந்தம்னு அர்த்தம். இந்த வார்த்தையில இருந்து தான் யானைகளுக்கு எலிஃபண்ட்ன்ற பேரு வந்திருக்கு. யானை தும்பிக்கை உள்ள பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. 300 மேற்பட்ட ஸ்பீசிஸ் இருந்த இந்த இனத்துல இப்ப உயிரோடு இருக்கிறது ஏசிய அண்ட் ஆப்பிரிக்க யானைகள் மட்டும்தான். தொல்பொருள் ஆய்வுகள் மூலமா யானைகளை பத்தி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பூமியில இருந்த முதல் யானை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க ஆர்வமா இருக்கீங்களா? இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் முதன் முதல்ல இருந்த யானை. தும்பிக்கை இல்லைனாலும் பன்றிகளை போல நீண்ட மூக்கும் சைஸ்லயும் ஒரு பன்றி அளவுக்கு தான் இது இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற யானையோட கம்பேர் பண்ணனா இது சைஸ்ல ரொம்ப சின்னது இல்ல? என்னடா இந்த யானைக்கு 4 தந்தம் இருக்குன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? நீங்க பாக்குறது நிஜம்தான். மேல் தாடையில இருக்கிற 2 வளைவான தந்தங்கள் தற்காப்புக்காகவும், கீழ் தாடையில இருக்கிற 2 நேரான தந்தங்கள் சாப்பிடுறதுக்காகவும் பயன்படுத்தி இருக்கு இந்த யானை. இதுக்கப்புறமா வாழ்ந்த யானை மாடர்ன் டே எலிஃபென்ட்ஸை விட 2 மடங்கு பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா என்ன? இதோட தந்தங்கள் கீழ்பக்கமா வளைஞ்சிருக்கிறதுனால மரத்தை வேரோட பிடுங்க யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்பப்படுது. பாக்குறதுக்கு கொஞ்சம் டெரரா இருக்கிறதுனால இந்த யானை கார்னிவோரஸா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். ஐஸ் ஏஜ் புகழ் மேனிய நம்மளால மறக்க முடியுமா என்ன? அமெரிக்கன் ரீஜியன்ல அதிகமா வாழ்ந்த இந்த யானைக்கு குளிர சமாளிக்க தான் உடம்புல நிறைய முடியும் இருந்திருக்கு. இந்த யானை இருந்த அதே காலகட்டத்தில் தான் முதல் மனிதர்களும் வாழ்ந்ததா ரேடியோ கார்பன் டேட்டிங்கில் தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி பல பரிணாமங்கள் எடுத்து வந்தது தான் இன்னைக்குள்ள யானை. யானைகளோட எவல்யூஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் சில சர்ப்ரைசிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். யானைன்னு சொன்னதும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகத்துக்கு வருது? எனக்கு தும்பிக்கை தான் ஞாபகத்துக்கு வருது. அதை பத்தி ஒரு சுவாரஸ்யமான ஃபேக்ட் இதோ. யானையோட தும்பிக்கையில சுமார் 150,000 தசைகள் இருக்கு, ஆனா ஒரு எலும்பு கூட கிடையாது. தும்பிக்கை ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்டும் கூட. ஊர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்தா ஒரு பாட்டி வந்து அதை பாத்துக்குவாங்கல்ல, அந்த மாதிரி யானை கூட்டத்திலையும் குட்டி யானை பிறந்தா அதை பாத்துக்க ஸ்பெஷல் யானைகள் உண்டு. அந்த யானைய ஆண்டிஸ்னு சொல்றாங்க. அந்த ஆண்டி யானை தன்னோட கூட்டத்துல பிறக்கிற எல்லா குட்டி யானைகளையும் கவனிச்சுக்குமா. புதுசா இருக்குல்ல? பை த வே, யானைகளோட பிரெக்னன்சி காலம் 22 மாதங்களாம். தந்தங்களுக்காக யானைகள் அதிகமா வேட்டையாடப்படுதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த தந்தங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க, யானையோட பற்கள் தான். அதே மாதிரி யானை தான் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அப்படி செய்யக்கூட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாடி ஹீட்டை குறைச்சிக்க தான் யானை சேரு மண்ணுலாம் தான் தலையில் போட்டுக்குமாமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மனிதர்களை விட யானைகளுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம். ஏன்னா அதோட மூளையில் இருக்கிற டெம்போரல் லோபுன்ற பகுதி, அதாவது ஞாபக சக்தியை கொடுக்குற அந்த பகுதி ரொம்ப பெருசாக அடர்த்தியாகவும் இருக்குமா. இதனால தான் எலிஃபண்ட் நெவர் ஃபர்கெட்ஸ்னு ஒரு சேயிங் கூட இருக்குது.
சோ இனிமேல் எலிஃபன்ட்ஸ் கிட்ட வம்பு வச்சுக்காதீங்க. ஏய் புல்லட் பாண்டி, என்ன அன்னைக்கு அடிச்சல்ல? இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து பிஸ்கெட்டா வந்தீங்க போற? நீ மேல பிச்சை எடுப்பியா? எடுப்பியா? இன்னைக்கு நீ வசமா மாட்டிக்கிட்டேடா. இது அது இல்ல, ஐயோ தள்ளுகிறா தள்ளுகிறா. வாயிலா ஜீவம் பூரா வஞ்ச வச்சு பழி வாங்க ஆரம்பிச்சிட்டயா? நான் எங்க போவேன், எங்கிட்டு போவேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யானைகளுக்கும் நம்ம கல்ச்சருக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு புராணங்கள் மூலமா நமக்கு தெரியும். புராணங்கள்னு மட்டும் இல்லை, இப்போ நிகழ்காலத்தில் கூட யானைகள் எப்பவுமே நமக்கு ஸ்பெஷல் தான். கேரளாவில் எவ்ரி இயர் நடக்கிற பூரம் ஃபெஸ்டிவலில் யானைகளை வச்சு சிறப்பாக கொண்டாடுவாங்க. கோவில் யானைகளை பார்த்தா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர குதூகலமாகிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஊரை பொறுத்து வர யானைகள் நம்ம கல்ச்சரோட எப்பவுமே ஒன்று இருந்திருக்கு. யானைகளை பற்றி நிறைய புது விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இதெல்லாம் பார்க்க கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறோம். சரி, ரியாலிட்டியில் இன்னைக்கு யானைகளோட நிலைமை என்ன, அதை பற்றி கொஞ்சம் பேசுவோமா? ரீசெண்டாக யானைகள் பற்றி நிறையவே நியூஸ் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். கேரளாவில் கூட ஒரு கர்ப்பிணியான வெடிமருந்திருந்த பழத்தை சாப்பிட்டு இறந்து போன விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள்றதுக்கு முன்னாடியே கோவை வனப்பகுதிகளில் 16 மேற்பட்ட யானைகள் மர்மமான முறையில் இறந்து போயிருக்குன்னு நம்ம நியூஸ் பார்க்குறோம். ஜென்ரலாகவே நமக்கு யானைகள்னால் ரொம்பவே பெருசாக ஜைஜான்டிக்காக தான் தெரியும் இல்லைங்களா? ஆனால் இந்த புகைப்படங்களை பாருங்களேன், யானைகள் எவ்வளோ மெலிஞ்சு காணப்படுதுன்னு. யானைகள் சாப்பிட்ட உணவுலையும் தண்ணீர்லையும் இருந்த நச்சுத்தன்மை தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. நச்சுத்தன்மைனா இம்மிடியட் பாய்சன் கிடையாது, அதாவது நேற்று சாப்பிட்ட உணவில் பாய்சன் இருந்து இன்னைக்கு இறந்து போச்சு அந்த மாதிரி கிடையாது. பல வருஷங்களாக யானைகள் சாப்பிட்ட உணவில் வந்து நச்சுத்தன்மை இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நச்சுத்தன்மை வந்து எப்போ ஒரு லிமிட்டை தாண்டுதோ அப்போ வந்து யானைகளுக்கு இந்த மாதிரி மிகுந்த வயிற்றுவலி ஏற்பட்டு சாப்பிட முடியாமல் இதெல்லாம் வந்து இறந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் தான் யானைகளுக்கு இந்த நிலைமை அப்படின்னு நினைக்காதீங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லையும் யானைகளுக்கு இதே நிலைமை தான். ஆக்சுவலாக இந்தியாவை விட ஆப்பிரிக்காவில் தான் யானைகள் ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் ஆப்பிரிக்காவில் வந்து தந்தங்களுக்காக யானை வேட்டையும் ரொம்பவே நிறையா நடக்கும். ஆனால் ஆப்பிரிக்காவில் இருக்கிற போட்ஸ்வானா அப்படின்ற ஒரு நாடு வந்து நிறைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டு இந்த மாதிரி தந்தங்களுக்காக யானைகள் வேட்டையாடப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்பவே பாதுகாத்துட்டு வர்றாங்க யானைகளை. ஸோ போட்ஸ்வானாவை வந்து யானைகளோட நாடுன்னே சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 130,000 மேலே யானைகள் இருக்கு அப்படி கூட சொல்றாங்க. சோ அப்படி ஒரு நாட்ல கடந்த 3-4 மாசமா பாத்தீங்கன்னா ஒரு 300 யானைகள் கிட்ட அங்கங்க இறந்து கிடந்திருக்கு. இது வந்து போட்ஸ்வானா அரசுக்கு ரொம்பவே அதிர்ச்சியான விஷயமா இருந்துச்சு. சோ இத பத்தி அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன தெரிய வந்திருக்குன்னா, யானைகள் குடிச்ச தண்ணீர்ல தான் வந்து தண்ணீர்ல இருந்த ஒரு பாக்டீரியானால யானைகளுக்கு பாய்சன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியை குடித்த மற்ற உயிரினங்கள்லாம் வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் யானைகள் மட்டும்தான் வந்து இறந்து போயிருக்கு. ஸோ இதை பற்றி போட்ஸ்வானாவில் வந்து இன்னமுமே ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ் பார்க்குறோம் நம்ம டெய்லியுமே யானைகள் பற்றி. நாங்கள் இங்கே வந்து 1-2 எக்ஸாம்பிள்ஸ் தான் கோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யானைகளுக்கு இருக்கிற த்ரெட் பற்றி நிறையவே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட 55 மில்லியன் வருஷங்களுக்கும் மேலே இயற்கையோடு ஒன்றி பல பரிணாமங்கள் எடுத்து வாழ்ந்து வந்தது யானை அப்படின்னு சொல்லி நம்ம எவல்யூஷனில் பார்த்தோம். அப்படி வாழ்ந்துட்டு வந்த யானைகள் வந்து திடீர்னு இன்னைக்கு அழிஞ்சு போகுது அப்படின்னா, இது வந்து யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க? இது யானைகளோட தப்பா இல்லை இயற்கையோட தப்பா? யானைகள்னு மட்டும் இல்லை, எல்லா உயிரினமுமே இயற்கையோடு ஒன்றி இயற்கைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு வாழ்ந்துட்டு வர நிலையில் மனித இனம் மட்டும்தான் நமக்கு ஏற்ற மாதிரி இயற்கையை மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே பொதுவான இந்த உலகத்தில் இருந்துட்டு நம்மளோட ஆசை அண்ட் சுயநலத்துக்காக நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ நிறைய உயிரினங்களை அழிச்சிட்டு கூட இருக்கோன்னு சொல்லலாம். ஆனால் நேச்சர் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது, கண்டிப்பாக தன்னை புதுப்பிச்சுக்க நேரம் வராதான்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு சான்ஸ் தான் இப்போ கிடச்சிருக்கு. உலக மக்கள் எல்லாம் ஊரடங்கி கிடக்கிற இந்த நேரத்தில் நேச்சர் தன்னோட ரீஸ்டார்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிருச்சுன்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ யானைகளை பாதுகாக்க ஒரு சில வழிகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஐவரி ப்ராடக்ட்ஸ், அதாவது யானையோட தந்தத்திலிருந்து செய்யக்கூடிய பொருள்களை வந்து நம்ம முடிஞ்சவரை தவிர்க்கிறது நல்லது. அதுக்கப்புறம் யானைகளுக்கு ஏற்படுற த்ரெட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து எங்கேயாவது யானைகளுக்கு ஏதாவது ஆபத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உரிய துறைக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம தகவல் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வழிகள் மூலமாக நம்மளோட பங்கு கூட நம்மளால் செய்ய முடியும்.
ஸோ இந்த வேர்ல்டு அனிமல் டேயில் இந்த அவேர்னஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்னோட ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷப்படுது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச அனிமல் என்ன அண்ட் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்றதை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேர் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன் அண்ட் அவுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. நன்றி.